ஸோ இன்றைக்கு நாங்கள் ஜனாதிபதியோட வடகிழக்குமானத்தில் கிரீஸ் மனிதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசாது. பிரத்யேகமாக இன்றைக்கு யாழ்குடா நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முழுமையான அச்ச நிலைமை, மக்கள் முக்கியமாக பெண்கள் இரவில் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைமை, குழந்தைகள் பெண்கள் பாடசாலைக்கு போக முடியாத நிலைமை, இப்படி யாழ்ப்பாணத்தை ஒரு பெரிய பயப்பீதி கவி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கிரீஸ் மனிதர் என்று சொன்ன இரவில் நடமாடக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறைகள் இது திட்டமிட்ட வகையில் செய்யப்படுகிறது. இது குறிச்சிட கால அல்ல என்ற விஷயங்களை நாங்கள் அவருக்கு விளங்கப்படுத்தி சொன்னாங்க. ஆகவே இப்போ அவர் ஏற்கனவே நேற்றைக்கு முந்தைய தினம் சுசில் பிரேமிக்கு என்ற அனுப்பி இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மற்றும் இராணுவ போலீஸ் அதிகாரிகளோட பேசி ஒரு சில கமிட்டிகளை உருவாக்கி இருக்கிறதாகவும், அப்படி இனிமேல் நடக்காத என்ற அடிப்படையிலேயும் எங்களுக்கு கருத்துக்கள் கூறப்பட்டது. இரண்டாவதாக நாங்கள் அங்க இந்த இப்படியான சம்பவத்தால இராணுவத்தாரால போலீஸாரால தாக்கப்பட்டு பல பேர் காயமடைந்திருக்கணும், பல பேர் சிறையிடப்பட்டு புனையில் விடப்பட்டிருக்கணும். ஆகவே இவர்கள் எல்லாம் அப்பாதிகள், இவர்களுடைய வழக்குகள் வாபஸ் வேண்டப்பட்டு அவர்கள் தங்களது சொந்த முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் என்று கேட்டிருக்கிறோம். அது தொடர்பாக போலீஸ் அதிகாரி உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும், அதாவது இவற்றை இல்லாமல் செய்வதற்கேற்ற நடவடிக்கைகளை அவர் சம்பந்தப்பட்ட ஆக்களுடையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடையும் கலந்து பேசி அதில் ஒரு சரியான முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்ன அடிப்படையில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் நம்புகிறோம் ஜனாதிபதி தந்த உறுதிமொழியின்படி இனிமேல் வடக்கு மாகாணத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்காது என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல இந்த கைது செய்யப்பட்டவருடைய வழக்குகளும் விடுவிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சாதாரண வாழ்க்கையை தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல இந்த நாளை மறுதினம் நடைபெற இருக்கிற அந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை தந்திருக்கிற காரணத்தால நாங்கள் அடுத்த ஒரு வாரம் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குதா இல்லையா என்பதை அவதானிக்க கேட்ட மூலமோ இல்லை அதை தீர்மானிக்கலாம் என்று நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். ஆகவே சனிக்கிழமை நடக்க இருந்த உண்ணாவிரதம் தேவை ஏற்பட்டால் பிறகு செய்யலாம். நாங்கள் நம்புறோம் ஜனாதிபதி இவற்றை முற்று முழுதாக நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தொடர்ந்து நடக்குமா இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்.